ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ இந்த மொபைல்லேருந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, செல் வந்து ஆனில் தான் இருக்குது. ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு செகண்ட் அல்லது ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து செட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது, திரும்ப அதுவும் ரீஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து சார்ஜ் வந்து பேட்டரி வந்து பேக்கப் வந்து நல்லாவே நிற்கும், ஆனால் வந்து செட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அல்லது வந்து சார்ஜ் போட்டால் மட்டும் தான் செல் வந்து ஆன் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். செட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டோட கனெக்டரு, இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா இல்லாட்டினா வந்து டக்குன்னு கழட்டும் போல வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லைன் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து இதை பார்த்து கழட்டுங்க. இப்போ அடுத்து என்ன செக் பண்ணுன்னா, பேட்டு வந்து குட் கண்டிஷனில் கான் செக் பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, லைட்டை அமைக்க பார்க்கும் போல் வந்து எந்த ப்ரெஷ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அது வந்து நல்லா இருக்க கண்டிஷனில் தான் இருக்குது. வளைஞ்சிச்சு வளைஞ்சாலோ அல்லது வந்து கொஞ்சம் ஊதி போன மாதிரி இருந்தாலும் வந்து பேட்டு வந்து டேமேஜாக இருக்குது, பேட்டு வந்து சார்ஜ் அவ்வளோ நிற்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வந்து நம்ம பேட்டரி தான் மாற்ற மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ வந்து இப்போ வந்து பேட்டரி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, அதுக்கு மேலே அதுக்கு ஸ்டிக்கர் நம்ம உழுச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஒரு சின்ன போர்டு இருக்கும், அதில் தான் அந்த ஐசி இருக்கும், சின்ன ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி நம்ம சேஞ்சினாலே இந்த ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் சரியாயிடும். ஸோ வந்து இப்போ அந்த ஐசி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அந்த சுற்றி இருக்க ஸ்டிக்கர் நம்ம உரிச்சிடுவோம். இந்த சென்ட்ரா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த இதுக்குரிய ஐசி. இந்த ஐசி நடத்த அந்த ஐசி வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி வந்து கம்மியானாலோ அல்லது ப்ராப்ளம் ஆனாலோ அந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதாவது சார்ஜ் வந்து போட்டால் மட்டும்தான் ஏறுற மாதிரி இருக்கும், அப்படின்னா சார்ஜ் பேக்கப் இருக்கும், ஒரு நிமிஷம் அல்லது வந்து ஒரு செகண்டுக்குள்ளே செல் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆக மட்டும் செய்யும். நம்ம திரும்ப சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண இருக்கோம். ஆனால் சார்ஜ்லாம் பக்காவாக தான் நிற்கும், ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் சரியாகும். ஸோ வந்து இதை நம்ம ஐசி வந்து மோல வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த சின்னதாக இருக்க பாருங்கள், இதுதான் அந்த ஐசி, இதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து இந்த ஐசி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பர் லைன் அடிக்கணும். ஸோ லைன் அடித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து இல்லை ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பேட்டரி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் லைன் அடிக்கிறது. இப்போ லைன் அடித்து முடிச்சுட்டு திரும்ப நம்ம பழையபடி அதை நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம சேஃப்டியாக பேக் பண்ணணும். பேக் பண்ணி பக்காவாக சீல் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து மொபைலில் வந்து பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா செல்லுக்கும் நான் சொல்லலை, வந்து ஒரு குறிப்பிட்டதுக்கு தான். ஏன்னா அது வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம், அதாவது டோட்டலாக பேட்டரி டேமேஜாக கூட இருக்கலாம். செல் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ வந்து இதுக்கு இந்த மாதிரி தேடி பண்ணாலேயும் 95% வந்து கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா செல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்போ 56 பாயிண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் எதுவுமே போடல, அப்படியே உங்களுக்கு கண்ணு மாதிரி அப்படியே நம்ம சரி பண்ணி மட்டும் தான் அப்படியே காமிக்கிறேன். சரி பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத க்ளீனாக காமிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு, அப்பயுமே செல் வந்து குட் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்கள் செல் கொஞ்சம்னா மறக்காமல் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ வர எல்லா செல்லுமே இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாகவும் வருது. ஸோ வந்து அவசரப்பட்டு ஒரு பேட்டரி மாற்றிட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரிஜினல் பேட்டரி, செல்லோடு வர்றது ஒரிஜினல் பேட்டரியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம போகிறது வந்து மேக்ஸிமம் 95% வந்து டூப்ளிகேட் பேட்டரியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த பேட்டரியில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, பேக்கப் வந்து உட்காரவே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்டரி மாற்றுங்க. இந்த மாதிரி வந்து பேட்டரி சார்ஜ் நிற்கிது ஆனாலும் செல் ஆஃப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை பயன்படுத்துங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.